அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை நம்ம அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். 28ஆம் தேதி புரட்டாசி 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு ஏகாதசி திதியும் இருப்பதனால் மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 துளசி போட்டு குளிக்கும்போது துளசியை போட்டு கொஞ்சம் நம்ம வந்து பச்சை கற்பூரமோ அல்லது நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டோ குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நமக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் விலகும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து காலையில் பூஜை அறையில், அதாவது காலையிலே நீங்கள் வந்து சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு உகந்த நாள், அது புரட்டாசி மாதம் இன்னும் விசேஷமான நாள். இந்த நாள் என்று நீங்கள் வராகியம்மன் படம் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பெருமாள் படம் மட்டும்தான் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, வராகியனை வழிபாடு செய்வர்கள் வராகியம்மனுக்கும் ஒரு துளசியால் அலங்காரம் செய்துக்கோங்க. மற்றும் வராகியம்மனோட படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யுங்க. அதே போல் பெருமாளுக்கு நாளைக்கு முக்கியமான நாள் இருப்பதனால் நீங்கள் வந்து பெருமாளுக்கு துளசியால் அலங்காரம் செய்துட்டு நல்ல வாசனை மலர்களை போட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஏகாதசி இருப்பதனால் புரட்டாசி சனிக்கிழமை இருப்பதனால் மிக விசேஷமானது. தலிகை போடுபவர்கள் கூட தலிகை போட்டுக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அடுத்து வளர்பிறை வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த சனிக்கிழமை கூட நீங்கள் தலிகை போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். பெருமாளுக்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்து நீங்கள் வந்து டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை கற்பூரமும் துளசியும் 2 கிராம் போட்டு நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா, கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும், பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். மற்றும் நீங்கள் வந்து ஒரு 101 ரூபாவோ அல்லது ஒரு 11 ரூபாவோ எடுத்து பெருமாள் பார்த்துக்கிட்ட வச்சு ஓம் நமோ நாராயணாயா அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த 11 ரூபாவை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் துளசியிலையும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும், நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். வராகியம்மனுக்கும் அதே போல் நீங்கள் ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து காலையிலே வழிபாடு செஞ்சுருங்க, அல்லது முடியாதவர்கள் மட்டும் மாலையில் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சனிக்கிழமை காலையில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது, ஏகாதசி திதி இருப்பதனால். அல்லது நீங்கள் மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த நாளை வந்து தவற விட்டாதீங்க. நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் துளசி வாங்குவது ரொம்ப நல்லது. ஏலக்காய் வாங்கி அதை மாலையாக கோர்த்து நீங்கள் வந்து பெருமாள் படத்திற்கு போடுவது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக கோவிலுக்கு நீங்கள் போங்க, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே துளசி வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை லக்ஷ்மி நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கேட்ட எல்லாமே கிடைக்கும். நமக்கு என்னென்ன நமக்கு நடக்கணும், ஒரு தொழில் இருக்குது, நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமை அன்று பெருமாளுடைய வழிபாடு நமக்கு வந்து சிறந்த மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். வீடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிக்கு வைத்திருக்கிற அந்த தண்ணீரை வந்து நம்ம தெளிச்சு விடணும். அதாவது நம்ம துளசியும் பச்சை கற்பூரமும் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, கிராம்பு போட்டு அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் கட்டாயமாக செய்து பாருங்கள். ஏகாதசி சனிக்கிழமை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஒரு அசைவம் சாப்பிடவே கூடாது, ஒரு முட்டை கூட நீங்கள் பிளங்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். சனிக்கிழமை ஏற்கனவே நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. மற்றும் நமக்கு புரட்டாசி மாதம் இருப்பதனால் கூடவே நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு புண்ணிய திதினே சொல்லலாம். நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு முக்தி கிடைக்கணும், நம்ம வந்து ஒரு திருப்தியாக வாழணும் அப்படின்னா இந்த ஏகாதசி திதி என்று நம்ம கடைபிடிக்க வேண்டியது நிறையா இருக்கின்றது. யாருக்காவது முடிந்தவரை நம்ம வந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த நாள் என்று. அதனால் இந்த நாளை வந்து நம்மளால் என்னென்ன முடியுதோ அதை எல்லாமே நீங்கள் வந்து செய்யுங்க. காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். எங்கே பெருமாள் இருக்கிறாரோ அங்கே லக்ஷ்மி இருப்பாங்க. நீங்கள் பெருமாளை வணங்க வணங்க நீங்கள் லக்ஷ்மியும் சேர்த்து தான் நீங்கள் வணங்குறீங்க. அதனால் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்தது அப்படின்னா லக்ஷ்மியோட அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வராகியம்மனை வழிபாடு செய்பவர்கள் வராகியம்மனை நாளைக்கு வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.